எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் சிவகங்கை மாவட்டம் நாடரசங்கோட்டையில் அமைஞ்சிருக்கிற கண்ணத்தா கோவிலோட வெள்ளி ரதத்தோட சிறப்பை பார்க்க போகிறோம். இந்த வருஷத்தில் ஒரு தடவை வந்து காப்பு கட்டி 10 நாள் திருவிழா நடக்கும். அதில் 8ஆம் திருவிழா அன்றைக்கி வெள்ளி ரதம் வரும். கண்ணத்தாவில் திருவிழா அப்படின்னாலே வெள்ளி ரதம் தான் ஃபேமஸ்ஸு. இப்போ தங்க ரதம்லாம் வந்துருச்சு, ஆனால் வந்து வெள்ளி ரதம் தான் வந்து அந்த காலத்துல இருந்தே ஃபேமஸ். இதுல என்னன்னா, இந்த ரதத்துல வர சாமிக்கு பேரு களியாட்ட கண்ணத்தா அப்படின்னு பேரு. இந்த சாமி வருஷத்துல ஒரு தடவை மட்டும்தான் வெளியில கொண்டுட்டு வந்து நல்லா 2-3 மணி நேரம் அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணி கொண்டுட்டு வருவாங்க. காலையில 8 மணிக்கே இந்த சாமியை, அந்த களியாட்ட கண்ணத்தா சாமியை கோயிலை விட்டு வெளியில கொண்டுட்டு வந்துருவாங்க. புள்ளி கொடுத்து வெளியில வரும். வெளியில வந்து 2-3 மணி நேரம் அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அண்டா அண்டாவாக பால் அபிஷேகம் நடக்கும். 100-150 லிட்டர் பால் அபிஷேகம் நடக்கும். குடங்குடமாக பஞ்சாமிர்த அபிஷேகம், ஒரு குடம் ஃபுல்லாக தேன் வந்து அபிஷேகம் நடக்கும். ரொம்ப சிறப்பாக எல்லா பழ வகைகளும் வச்சு 2-3 மணி நேரம் நல்லா சிறப்பாக அபிஷேகம் நடக்கும். இந்த அலங்கார மண்டபத்தில் வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யாகம் வளர்த்து பூர்ணாகதி ஆகி கும்ப தண்ணியை அந்த சாமிக்கு ஊற்றி அப்படியே வச்சுருப்பாங்க. ரதத்தில் வந்து தனியாக வெள்ளை மாடு பூட்டி ரதத்தில் இந்த களியாட்ட கண்ணத்தா வச்சு கொண்டுட்டு வருவாங்க. இது வந்து ஒரு 5 மணி நேரம் வந்து ஆகும். மினிமம் வந்து 5 மணி நேரம் ஆகும் அந்த வெளிப்புற அறத்தை சுற்றி வர்றதுக்கு. ஒரு ஒரு மண்டபப்படியிலையும் வச்சு தேங்காய் உடச்சி கொண்டுட்டு வருவாங்க. இந்த வருஷம் புதுசாக ஒரு சிறப்பு இருக்குது. அது என்னென்னா, செங்கோல் வெள்ளியில் பண்ணி அந்த களியாட்ட கண்ணத்தாவுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால இந்த வருஷம் செங்கோல் வச்சுக்கிட்டு வர்றாங்க. காலையில் 4 மணிக்கு வந்து தடம் பார்க்கிறது அப்படின்னு வந்து ஒன்று நடக்குது. வெளிரதம் வருது அப்படின்னா காலையில் 4 மணிக்கு குதிரை வாகனத்தில் கண்ணத்தா வந்து தடம் பார்க்க போவா அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்ன அப்படின்னா, அந்த பாதை நல்லா இருக்கான்னு பார்க்குறது தான் இது. அந்த தடம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து வெளிரதம் வரும். இதுதான் இதோட சிறப்பு.